ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமனான கொஸ்டின் ஜிம்முக்கு போகிற எல்லாருக்கும் வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஏற்றணும் இல்லை மசில் பில்ட் பண்ணணும்னா ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணுமா இருந்தான். இப்போல்லாம் எந்த ஜிம்மில் பார்த்தாலும் யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஷேக்கர் வச்சுட்டு ஷேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2017 9.4 பில்லியன் ருபீஸ் வந்து வே ப்ரோட்டீனுக்காக மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் மசில் பில்ட் ஆகுமா இல்லை அது வேஸ்ட் ஆஃப் மணியா? இந்த வீடியோவில் நம்ம பாடி எப்படி மசில் பில்ட் பண்ண ப்ரோட்டீனை யூஸ் பண்ணுது அண்ட் அதால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கிளியராக பார்ப்போம். ஓகே, எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ப்ரோட்டீன்ஸ் ஆர் பில்டிங் பிளாக் ஆஃப் அவர் மசில்ஸ் தான். நம்ம பாடியில் எந்த ஒரு ஆர்கனோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணதாக இருந்தாலும் நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்பர் ஆஃப் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் ஹைப்பர் பிளாசியான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அந்த செல்ஸோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் ஹைப்பர் ட்ராப்பின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் மசில் சைஸ்னால் கண்டிப்பாக மசில் ஹைப்பர் ட்ராப்பி தான் பண்ண முடியும். ஓகே, மசில் ஹைப்பர் ட்ராப்பி எப்படி ஒர்க் ஆகுது? நம்மளோட மசில்ஸை ஒரு மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தோம்னா ஃபுல் ஆஃப் லாங் டியூப் ஆஃப் ஃபைபராக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் மயோ ஃபைபர்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு ப்ரோட்டீன் பேஸ்ட் ஃபைபர்ஸ். மசில் ஹைப்பர்ட்ராபி அச்சீவ் பண்ணனா ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு, மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஷுட் பி ஹையர் தென் மசில் ப்ரோட்டீன் பிரேக் டவுன். மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸை ட்ரிகர் பண்ணனா யூ நீட் டூ திங்ஸ். ஒன்று வந்து ஃபுட் ஃப்ரம் யுவர் டயட் அண்ட் இன்னொன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். இப்போ உங்கள் ஃபுட்லேருந்து கரெக்டான ப்ரோட்டீன் அமௌண்ட்டை உங்களால் கன்சியூம் பண்ண முடியலைன்னா உங்களால் மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸை ட்ரிகர் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்களை நிறைய ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ண சொல்கிறாங்க. ஆவரேஜாக அட்லீஸ்ட் 0.8 times ஆஃப் பாடி வெயிட்டுக்கான ப்ரோட்டீனை நம்ம டெய்லி நம்ம ஃபுட்ஸ்லேருந்து கன்சியூம் பண்ணணும். இஃப் யூ ஆர் ஜிம் கோயிங் பர்சன்னா அந்த அமௌண்ட் வந்து 1.6 times to 2 times இருக்கணும். அப்போ தான் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக மசிலை பில்ட் பண்ண முடியும். உண்மையாகவே ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்குமா? ப்ரோட்டீன் பவுடரை பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிசர்ச் யார் பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் டன் பை பிஎம்ஜே, பிரிட்டிஷ் ஜர்னல் ஆஃப் மெடிசன் அபவுட் ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் தான். இந்த ரிசர்ச்சில் 2000 பீப்புள்ஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் ஃப்ரம் ஃபுட்ஸ் அண்ட் சப்ளிமெண்டேஷன் எவ்வளோ வந்துச்சுன்னா 1.4 times ஆஃப் பாடி வெயிட் அண்ட் ஒரு மாடரேட் இன்டென்சிட்டியில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்துச்சு. இதோட ரிசல்ட்ஸ் என்னென்னு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காகவே தான் இருந்துச்சு. ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் இன்க்ரீசஸ் மசில் சைஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் லீன் பாடி மாஸ். ஸோ யூ ஆர் நாட் வேஸ்டிங் யுவர் மணி. ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன்ஸ் ஹேவ் மோர் பெனிஃபிட்ஸ் பட் வெயிட். அப்போ டெய்லி நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்தால் ஈஸியாக மசில் பில்ட் பண்ணிடலாமா? ஒரு ரிசர்ச்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1.6 times to 2.5 times ஆஃப் பாடி வெயிட்டுக்கு ப்ரோட்டீன் எடுத்தாலே போதும், அதுக்கு மேலே எடுத்தால் எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. ஈவன் இப்போ கூட நிறைய பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 times ஆஃப் பாடி வெயிட்னா ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து அவங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. இப்போ வந்து உங்கள் பாடி வெயிட் வந்து 60 kg இருக்குன்னா அவங்களோட டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக் வந்து 96 gram to 150 gram இருக்கணும். இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், உங்கள் நார்மல் ஃபுட்லேருந்து எடுத்தாலும் சரி இல்லை ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து எடுத்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் மசில்ஸோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கும் அண்ட் கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இன்டேக்கும் கண்டிப்பாக எடுக்கணும். இஃப் யூ வாண்ட் டு பில்ட் யுவர் மசில்ஸ்னா ப்ரோட்டீன் இன்டேக் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஆர் எல்ஸ் என்ன மாதிரி ஃபிட்டாக இருக்கணும்னா ஜிம் அண்ட் ப்ரோட்டீன் பவுடர் வில் ஹெல்ப். இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பற்றிலாம் பார்த்தோம். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, லைக் இட் ஹேஸ் லோ கலரிஸ் அண்ட் இட் கண்ட்ரோல்ஸ் அப்பிடைட் அண்ட் ரெக்கவரிலாம். இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோட்டீன் பவுடர் சொன்ன உடனே நமக்கு அதில் இருக்க பாசிட்டிவ் திங்ஸ்லாம் ஞாபகம் வருதோ இல்லையோ, கண்டிப்பாக அதில் இருக்க நெகட்டிவ் திங்ஸ்லாம் ஞாபகம் வருது. ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் ஹேர் லாஸ் ஆகும், கிட்னி ஸ்டோன் வரும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அண்ட் ஆண்மை குறையெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருமா வராதான்ட்டு நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.